Hi guys, welcome to Soumya Srinivasan YouTube channel. In this video, we will talk about the last video social media optimization. Organic, how to follow us, grow, Instagram, business, Facebook, business, we will talk about this. In this video, we will talk about organic growth is fine. Sudden growth venu illa reach perusa irkano illa nariya per kitta vandha enoda product pathi na therivikkanum nenikiren appadina enna pannanum kettingna social media marketing pannanum adhaadu Facebook ad Instagram ad indha mari vishayangal ellam vandu social media marketing abdingra concept la nama varapodu neenga indha video vandu marketing nu sonnaneme amount spend pannanumo nenachu bayapadanum avasiyam illa based on your business 70 rupees per day la irundhu kuda neenga ad run pannalam evlo leads neenga venum nenikiringlo adhukku etha mari ad so nammaloada budget decide பண்ண போறமே ஒளிய Facebook-ஓ Instagram-ஓ decide பண்ண போறது கிடையாது டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆர்கானிக்ல யார் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்களா பார்த்து நம்ம சாய்ஸ் பண்ணோம்னா பக்காவா நம்மளோட growth-உம் இருக்கும் நம்மளோட desired leads-உமே வந்து கிடைச்சிரும் சோ leads எப்படி gain பண்ணனும் என்ன மாதிரி ஆட் ரன் பண்ணனும் ஆட் ரன் பண்றப்ப என்ன mistakes பண்ண கூடாதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் Facebook Instagram ad run பண்றதுக்கு நீங்க Instagram குள்ள போய் பண்ணனும் அவசியம் இல்லைங்க Facebook-ல இருந்தே பண்ணிக்கலாம் Facebook ல ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலா நம்ம யூஸ் பண்றது வந்து पर्सनल அக்கவுண்ட் அது நம்ம business க்கு யூஸ் பண்ண முடியாது நார்மலா நீங்க லைக் பண்றது போஸ்ட் போடுறது ஷேர் பண்றது இதெல்லாம்மே पर्सनल அக்கவுண்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களோட மெயில் ஐடி யூசர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா அதுக்கு பேரு Facebook அக்கவுண்ட் ஆனா Facebook business page ல இருந்து தான் நம்மனால ஆட் ரன் பண்ண முடியும் Instagram ல ஆட் ரன் பண்ணனும் நீங்க நினைச்சாலுமே உங்களுக்கு Facebook business page கண்டிப்பா தேவை அந்த பேஜ் எங்க கிரியேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா Facebook ஓட டாப் ரைட் கார்னர்ல இருக்கக்கூடிய மெனு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேजेस அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வரும் ஆட் சென்டர் பேजेस இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன் வரும் அதுல நீங்க சாய்ஸ் பண்ண வேண்டியது பேजेस அப்படின்றது அந்த பேजेस அப்படிங்கற ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேஜ் நேம் பேஜ் கேட்டகரி business கேட்டகரி அதுக்கு அப்புறம் லோகோ கவர் போட்டோ இதனாலும் வெச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேஜ் கிரியேட் ஆயிடும் இப்ப என்னோடதுல பாத்தீங்கன்னா சௌமியா ஸ்ரீனிவாசன் சொல்லி ஆல்ரெடி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பேஜ் கிடையாது ரெண்டு மூணு பேजेस கூட நீங்க தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சௌமியா ஸ்ரீனிவாசன்ன்ற பேஜ் தான் என்னோட business பேஜா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பர்టిక్యులர் business பேஜ் குள்ள வந்துட்டு நீங்க போய் பார்க்கறப்ப நார்மல் அக்கவுண்ட் மாதிரி தான் இருக்கும் கவர் போட்டோ இருக்கும் டிஸ்ப்ளே பிக்சர் இருக்கும் அப்படியே கீழ வந்தீங்கன்னா உங்களோட லிங்க்ல இருக்கவங்க உங்க பேஜ லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க அவங்களோட போட்டோஸ் நீங்க போட்ட போட்டோஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நார்மல் அக்கவுண்ட் மாதிரி தான் இருக்கும் அக்கவுண்ட்டுக்கும் எதுக்கும் வேற எந்த வித்தியாசமும் இல்ல இதுல நீங்க ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் போடலாம் போட்டோஸ் போடலாம் வீடியோ ஷேர் பண்ணலாம் வாட் எவர் யூ வாண்ட் நீங்க பண்ணிக்கலாம் ஆனா இதுல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது உங்க பேஜ தான் மத்தவங்க ஃபாலோவோ லைக்கோ பண்ண முடியுமே ஒழிய பேஜ்ல இருந்து நீங்க மத்தவங்களை வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது மேபி உங்க பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து நான் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி மெசஞ்சரில் எல்லாருக்கும் இன்வைட் மெசேஜ் அனுப்பலாம் மற்றபடி இந்த பேஜ்லேருந்து கான்வர்சேஷன் அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து ஃபேஸ்புக் பேஜ் கிரியேஷன் இந்த பேஜை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அங்கே ஆட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆட் சென்டரில் போய் தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண போகிறோம் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஆட் காசை மட்டும் போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கே உங்களுக்கு ஆட் ரன் பண்ணி கொடுக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆனால் அது மோஸ்ட்லி சூஸ் பண்ணாதீங்க மேனுவலாக ப்ரிஃபர் பண்ணுறது தான் எப்போயுமே பிஸ்னஸ்க்கு ஏற்ற லீட்ஸ் கிடைக்கும் ஏன்னா ஃபேஸ்புக்கு உங்கள் பிஸ்னஸ் என்ன உங்கள் ப்ராசஸ் என்னங்கிறதுலாம் தெரியாது அடுத்தது பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னா என்னென்னா காசு கொடுப்பீங்க உங்கள் அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அவ்வளோதான் அதுலேருந்து லீட்ஸ் கிடைக்காது உங்களுக்கு யார் பார்த்துருக்காங்க என்ன பார்த்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்காது அந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு எதுவும் வராது பத்து பேர் பார்த்துருக்காங்க எட்டு பேர் லைக் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் வருமே ஒழிய இது வந்து மேபி உங்களோட அவேர்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பிஸ்னஸ் பேஜ் கூட உங்கள் வெப்சைட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் எஸ்சிஓவில் வந்துட்டு ஆஃப் பேஜ் எஸ்சிஓ சொன்னோம் இல்லைங்க அதுதான் இது சோஷியல் மீடியாவில் ஆட் ரன் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் வர வைக்கிறது வெப்சைட்டுக்கு வியூவர்ஸ் வர வைக்கிறது அதுதான் வந்து கெட் மோர் வெப்சைட் விசிட்டர்ஸுங்கிறது மோஸ்ட்லி ஜென்ரலி எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் மோர் லீட்ஸுங்கிற ஆப்ஷன் இது யூஸ் பண்ணிங்கன்னா தான் யார் யார் ஆடு பார்த்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் உங்களால் எடுக்க முடியும் இப்போ இந்த உள்ளே போன உடனே கிரியேட் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த கிரியேட் ஃபார்ம் பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா ஆடு பார்த்தவங்களோட பேர் அவங்களோட ஃபோன் நம்பர் வேணுமா மெயில் ஐடி வேணுமா இல்லை எந்த ஊரில் இருக்கவங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த டீட்டெயில்ஸை வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி டெலிகாலர்ஸ் மூலமாக
அந்த சேல் வந்து நீங்கள் நடத்திக்கலாம், அது மூலமாக காசும் வர வச்சுக்கலாம். அதுக்கு பேஸாக நீங்கள் பண்ண வேண்டிய மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா வச்சு பண்ணுறீங்கிறதுனால இதில் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க. மோஸ்ட்லி ரெண்டு க்வெஸ்சனுக்கு மேலே கேட்காதீங்க. பேர், ஃபோன் நம்பர் இல்லை பேர், மெயில் ஐடி, இந்த மாதிரி ரெண்டு க்வெஸ்சன் மட்டும் கேளுங்க. அதிகப்படியான க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ரைவசியில் நீங்கள் ரொம்ப நுழையிறீங்கன்னு நினச்சிட்டு அந்த ஆடை கிளிக் பண்ணதுலேருந்து அப்படியே வெளியே வந்துருவாங்க, உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவை போட்டு இல்லை எந்த வீடியோவை போட்டு ஆட் ரன் பண்ண போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கவர் ஃபோட்டோ தான் அதில் இருக்கும், அதுவே ஓகேவா இல்லை வேறு ஏதாவது போடுறீங்களா? அஞ்சு ஃபோட்டோ இல்லை அஞ்சு வீடியோ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆடு எதை வச்சு போடணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எந்த ப்ராடக்ட் ஃபோட்டோவை போட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் பேசி வீடியோ போட்டு ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களோட டெசிஷன். அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண பேர், ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அப்படியே அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வேறு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த வேறு சில ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆடியன்ஸை சூஸ் பண்ணுற இடம், டார்கெட் ஆடியன்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடிய இடம். அந்த ஆடியன்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் யார், உங்கள் பிஸ்னஸோட கஸ்டமர் யாருங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி ஆட் ரன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே மற்ற பேரெல்லாம் இருக்குது, உங்களுக்கு மட்டும் க்ரியேட் நியூ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த க்ரியேட் நியூ ஆப்ஷன் பட்டனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸை சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ஆடியன்ஸோட பேர் கொடுக்க போகிறோம், இது நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். நீங்கள் நிறைய டைம் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா அது எப்போ ரன் பண்ண ஆடுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் இதில் வந்து ஆடியன்ஸோட பேர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் லொக்கேஷன், இந்தியாங்கிறது அங்கே டீஃபால்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோ இல்லை அதையும் வச்சுட்டு வேறு எது வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் நான் கொடுக்குறேன்னா கோயம்புத்தூர் வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க ஈரோடு, திருப்பூர் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மட்டும், கர்நாடகாவில் பெங்களூர் மட்டும், ஹைதராபாத்லேருந்து வேறு ஒரு ஊர் மட்டும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக தான் சூஸ் பண்ணணும், ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கணுங்கிறதுக்கும் எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்மந்தமான ஆடு போடுறேன் அப்படின்னா அது யார் யார் பார்க்குறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஆடு யார் யார் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு யூகத்தில் இந்த பர்டிகுலர் காலமை ஃபில் பண்ணுவோம். இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கலாம். பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல பொதுவாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணணும்னு நினைக்கலாம். பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறவங்க, ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பிடிச்சவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்மளோட ஆடு போச்சுன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதெல்லாம் அவங்க எதில் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைனா பயோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு நாலஞ்சு டார்கெட் வச்சுருக்கேன், அவ்வளோ வச்சிங்கன்னா போதுமானது. ரொம்ப ப்ராடாக போகாதீங்க, ரொம்ப நேரோ டவுனும் ஆகாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் டார்கெட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த சேவ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஆடியன்ஸோட டீமோகிராஃபிக் கேரக்டர்ஸ் வந்துட்டு சேவ் ஆயிரும். அடுத்தது ஏஜ். இந்தியாவில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கான லீகல் ஏஜ் 18. அதனால் 18 கம்மியாக இருக்கக்கூடிய ஏஜை வந்து தயவு செஞ்சு டார்கெட் பண்ணாதீங்க, அது வந்து இட் இஸ் நாட் லீகல் ஆக்சுவலி. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் உங்களோட டெசிஷன் தான். ஸோ மேக்ஸ் மினிமம் வந்து 18 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னன்னு சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஜெண்டர். நீங்கள் விமன் பேஸ்ட் பிஸ்னஸா இல்லை மென் பேஸ்ட் பிஸ்னஸா இல்லை பொதுவான பிஸ்னஸா என்ன பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிட்டு சேவ் ஆடியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் சூஸ் ஆயிடுவாங்க. அடுத்தது டைரெக்டாக பட்ஜெட்டிங். நம்ம SEM பண்ணோம் இல்லைங்களா, கூகுள் ஆட்ஸ் வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயுமே உங்களுக்கு எவ்வளோ ரீச் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் பண்ணிக்கலாம். இப்போ 800 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ், 100 ருபீஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் போடணும். ஸ்டார்ட் டேட் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோன்னா எத்தனை நாளைக்கு உங்கள் ஆட் ரன் ஆகணும். இங்கே 7 அவங்க டீஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மாற்றிக்கலாம். மாத்துறப்ப மேலே அந்த நம்பர்ஸ் மாறுறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பீப்புள் ரீச் மாறுது இல்லைங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. அமௌண்ட் குறைய குறைய டேஸ் குறைய குறைய ரீச்சும் குறையும். ஸோ உங்களுக்கு என்ன ரீச் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு டேஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் வாலெட் இருக்கும். இப்போ பேடிஎம் வாலெட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபேஸ்புக்குன்னு ஒரு வாலெட் இருக்கும், அதில் நீங்கள் அமௌண்ட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ என்னோடய வாலெட்டில் ஆல்ரெடி 63 ருபீஸ் இருக்குது, ஆனால் இந்த ஆடோட அமௌண்ட் 354. அப்போனா இந்த 63 ருபீஸ் கூட சேர்ந்து நான் ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி என்னோடய வாலெட்டில் மீதி அமௌண்ட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ப்ரமோட் நோ பட்டன் இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்தா ஆட் ரன் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ரன் பண்ணுற ப்ராசஸ், லீட் எடுக்கிற ப்ராசஸ், இதை மட்டும் தயவு செஞ்சு ஃபோனில் பண்ணிடாதீங்க, லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ பண்ணுங்கள். லீட்ஸ் அப்போ தான் ப்ராப்பராக டவுன்லோட் ஆகும், எல்லா ஃபீச்சர்ஸும் அப்போ தான் எனேபிள் ஆகும். மொபைலில் சில ஃபீச்சர்ஸ் இருக்காது, டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து சில இடத்துல இல்லாமல் கூட போகலாம்.
இந்த ஒரு ரீசன் நான் மட்டும்தான் சொல்கிறேன். எப்பயுமே ஆட் ரன் பண்ணுறப்போ நீங்கள் சேஃப்டி சைடில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பண்ணிக்கிறது நல்லது. மொபைலில் ஆட் ரன் பண்ணுறதுக்கு டிபெண்ட் பண்ணாதீங்க. போஸ்டர் டிசைன் பண்ணுறது மொபைலில் பண்ணுங்கள், ஹேஷ்டாக்ஸ் இருக்கிறது மொபைலில் எடுங்க, போஸ்ட் போடுறது எல்லாமே மொபைலில் பண்ணுங்கள். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் ஆடுன்னு வந்துருச்சுன்னா மட்டுமே லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அதுதான் சேஃப். இந்த ஸ்டெப்ஸில் எதையுமே பிரேக் பண்ணாதீங்க, எதையுமே அடிஷ்னலாகவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஃபேஸ்புக் முன்ன மாதிரி கிடையாது, ப்ரைவசி பாலிசிஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்போ உங்களோட அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை நாள் சேர்த்து வச்ச ஃபாலோயர்ஸ் மொத்தமும் போயிட்டு புது அக்கௌண்ட்டில் ஜீரோ ஃபாலோயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம செலவில் நமக்கே நம்ம சூனியம் வச்சுக்க வேண்டாம். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். டார்கெட் பண்ணுறப்போ ரொம்ப ப்ராடாக பண்ணாதீங்க, ரொம்ப நரவாகவும் பண்ணாதீங்க. ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற லீட்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக அமையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.